ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டு விஷயங்கள். ஒன்று, மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, எப்படி வந்து இன்னைக்கு குளோபல் மற்றபடி பேசிக்கான சில விஷயங்கள் எல்லாம் ஈக்விட்டி நிஃப்டியை எப்படி கொண்டு போக போகுது அப்படிங்கிற ஒரு பேசிக் டீட்டெயில்ஸும், ஆப்ஷன் ட்ரேடர்ஸுக்கு வந்திருக்கிற ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ யூஎஸ் மார்க்கெட் 30 புதிகள் உயர்ந்து 6783 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. அதே மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட் 71 புள்ளிகள் டவுனில் இருக்குது. சிஏசி, டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு டவுனில் தான் இருக்குது. கம்ப்ளீட்டாக யூரோப்பியன் மார்க்கெட் டவுனில் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி வந்து 90 புள்ளிகள் குறைந்து 21,000 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து நேற்று பார்க்கும்போது இது 300 புள்ளிகளுக்கு மேலே மைனஸில் இருந்தது. அடுத்து மற்றபடி ஹேங்செங், தாய்வான், ஸ்டாட்டிஸ் டைம்ஸ் இதெல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்குது. நம்ம அதிகமாக கவனிக்கிற விஷயம்னு பார்த்தா நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி. ஸோ இதை பேஸ் பண்ணி, இந்த ஸ்பாட் நிஃப்டியை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய நிஃப்டி ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ 34 புள்ளிகள் உயர்ந்து 10,989 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுடைய மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறமா ஃபண்டமெண்டல் நியூஸஸ் குளோபல் யூஎஸ்டி எல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி தான் போகும். ஸோ க்ரூட் ஆயில் தற்சமயம் 46.69 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நேற்று நம்ம பார்த்த வரைக்குமே வந்து ஒரு டவுன்ல இருந்தது, இப்போ ஜஸ்ட் ஒரு 9 காசுகள் உயர்ந்து இருக்கு. ஸோ இந்த இறக்கம் நிச்சயமா நம்ம வந்து ஒரு பாசிட்டிவிட்டியா எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 70.44 அப்படிங்கிறது யூஎஸ்டி ப்ரைஸ். ஸோ வந்து நமக்கு குளோபல்ல எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து ஒரு 30 புள்ளிகள் உயர்ந்து இருக்கு, க்ரூட் ஆயிலோட இறக்கம் பாசிட்டிவாக இருக்கு, யூஎஸ்டி ப்ரைஸ் வந்து நமக்கு ஒரு இறக்கம் பாசிட்டிவாக இருக்கு. ஸோ இது எல்லாமே மார்க்கெட்டை காலையில் ஒரு பாசிட்டிவிட்டியாக ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறமா நடக்க போகிற நிகழ்வுகள் வந்து மார்க்கெட்டோட இது வந்து அதுக்கப்புறம் வரப்போகிற ஒவ்வொரு நியூஸும் தான் மார்க்கெட்டை கொண்டு போகும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு விஷயம், ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் வந்து ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஆல்ரெடி வந்து பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் வந்து வீக்லி எக்ஸ்பைரி ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ வந்து நிஃப்டிக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து நிஃப்டியோட ஆப்ஷன்ஸும் வந்து எவ்ரி தேர்ஸ்டே வந்து எக்ஸ்பைரி ஆகும். சப்போஸ் வந்து தேர்ஸ்டே லீவாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து புதன்கிழமையே அந்த கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ இது வந்து இன்னுமே வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ்க்கு வந்து அந்த நிஃப்டியில் வந்து ஒரு வாலட்டாலிட்டி, அதிகமான லிக்விடிட்டேஷன் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு இன்னுமே வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து அதில் இன்னுமே வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக ட்ரேட் பண்ணும்போது இன்னும் அதில் அதிகமான ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம முக்கியமாக கவனிக்கணும், இது ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ நிஃப்டி வந்து 10,900 1,000 பேர் வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு வாலட்டாலிட்டி இருக்கும். அப்போ அது நமக்கு வந்து இங்கே நம்மளுடைய ஸ்பாட்லையும் வந்து அது அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். அதை பற்றி தான் நான் உங்களோட ஆப்ஷன் ட்ரேடர்ஸோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இதை நான் கம்யூனிட்டி டேப்ல ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இதை நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. ப்ளஸ் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து நான் எப்பொழுதும் அதிகமாக சொல்வேன், நீங்கள் வந்து மார்னிங் வந்து மார்க்கெட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நீங்கள் நாணய விகடனில் வந்து இன்றைய பங்குச்சந்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு அதை நான் உங்களுக்கு லைவாக காட்டுன்ட்டு தான் இதை எடுத்தேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இருக்கும் இதெல்லாமே வந்து நீங்கள் டாலரோட மதிப்பு எல்லாமே நீங்கள் காலையில் லைவாக பார்த்துக்கலாம். அப்புறம் நிஃப்டி சப்போர்ட் லெவல்ஸ் கொடுத்துருப்பாங்க, நிஃப்டி எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத பேசிக்காக சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஏற்றத்துடன் முடிவடைந்திருக்கு நேற்று. ஸோ இன்றைக்கி வந்து செய்தி நிகழ்வு சந்தையின் போக்கை நிர்ணயிக்கும், கேப் ஓப்பனிங் வந்தால் அது வந்து செட்டில் ஆன பின்னரே நம்ம அதை சரி செய்யலாம், ஹை ரிஸ்க்காக இருக்கிறவங்க ட்ரேட் பண்ணாதீங்க, பேசிக்காக இருக்கிறவங்க அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸோட ட்ரேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கேரி பண்ணாதீங்க பொசிஷனை அப்படின்னு பேசிக்காக இப்பொழுதும் சொல்கிற விஷயம். அப்புறம் எஃப்ஐடிஏ இதெல்லாம் நம்ம நேத்தே பார்த்துருவோம். டெலிவரி அதிகமாக நடந்திருக்கிற பங்கு இது எல்லாமே நம்ம அதிகமாக பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து இந்த முக்கியமான விஷயம் நம்ம காலையில் கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட் மீட்டிங்ஸ் நடக்கிற ஸ்டாக்ஸ் எது இருந்தால் இதில் குறிப்பிடுவாங்க. ஸோ இதில் இந்த பங்குகளில் கூட நீங்கள் ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணிக்கலாம், இது தெளிவாக தமிழில் இருக்கும். ஸோ இதில் கூட நீங்கள் ஸ்டாக்கை சூஸ் பண்ணி ஒரு 10-20 நாள், 1 month கூட நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட இதை நீங்கள் இன்ட்ராடேக்கு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நிறைய இண்டிகேட்டர்ஸு, நிறைய டூல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 9:30 அப்புறமா கூட நீங்கள் இதில் ஸ்டாக் சூஸ் பண்ணி கூட பார்க்கலாம். பட் இதை நான் இது வரைக்கும் நான் அப்ளை பண்ணி பார்த்தது கிடையாது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், ஒரு 1 month உங்களுக்கு அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறமா
சும்மா ஒரு 5 ஸ்டாக்கு 10 ஸ்டாக்கு அப்படி என்ட்ரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த லெவலுக்கு போங்க. ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். நிறைய பேர் வந்து நீங்கள் காலையில் வந்து கம்யூனிட்டி டேப்ல ஆட் பண்ணுறீங்க, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னனால தான் நான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து மார்னிங் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்ப்பேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு இந்த விஷயம் பயனுள்ள தகவலாக இருந்தது இல்லை, நீங்கள் ஆல்ரெடி இதை பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணிடுங்க, தெரியாதவங்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஆஸ் பர் குளோபல் க்ரூடு, அதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன நியூஸஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டை பாசிட்டிவா ஓப்பன் பண்ணும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷன், ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் நடக்கிற சின்ன சின்ன நிகழ்வுகள் தான் பங்கு சந்தையை கொண்டு போகும் அப்படிங்கிறத நம்ம மறந்துட வேணாம். ஸோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை அகெயின் சொல்றேன், நீங்க கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, அப்பதான் அடுத்து என்ன பண்ணலாம், இதுல இன்னும் என்ன ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்திலாம் எனக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ ஹாவ் அ கிரேட் டே, ஹாவ் அ ப்ராஃபிட்டபிள் டே. இந்த நாள் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாகவும் ஹாப்பியாகவும் இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.